டெல்லி புதிய பார்லிமெண்டில் 28ஆம் தேதி செங்கோல் நிறுவப்படும் நேரத்தில் தமிழக சிவன் கோயில்களில் கோளறு பதிகம் பாடி இனிப்பு வழங்க வேண்டும் என ராமர் ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்தார். செங்கோல் விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சைவ மக்களும் அனைத்து தமிழர்களுக்கு பெருமை என ஒரு அடையாளம் என்பது சோழ சக்கரவர்த்திகள் எல்லாம் எப்படி அரசாட்சி செஞ்சிருக்கிறாங்க, நீதி பரிபாலனை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜாக்களிடம் கொடுக்கப்படுகின்ற பொழுது எப்படி செய்வதுன்னு தெரியாத பொழுது ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்டார், இங்கே கூறினார், அதன் பின்னர் அழைத்து செல்லப்பட்டார்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறு நமக்கான பெருமை வரலாறு. இந்த பெருமை வரலாற்றை மடைமாற்றம் செய்து தங்களுடைய செயலால் தான் இப்படி கிடைக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய இந்த சங்கர மடத்தின் சார்பில் இருக்கக்கூடிய செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இதை நாங்கள் எதிர்க்கிறோம். உண்மையான வரலாறை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய ஆதீன பெருமக்கள், போற்றுதலுக்குரிய அனைவரும் இந்த கருத்தை ஆதரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மடாதிபதிகளும் ஆதீன கர்த்தர்களும் தத்தமது மடத்துடைய பக்தர்கள் சிவனடியார்கள் சிவத்தொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த செங்கோல் நிறுவக்கூடிய வரக்கூடிய 28ஆம் தேதி காலை அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் கோளறு பதிகங்கள் பாடி சிவதாண்டவங்கள் அந்த சிவ வாத்தியங்களை வாசித்து மக்களுக்கு இனிப்புகளை கொடுத்து கொண்டாட வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். தமிழனுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயத்தை வரலாறை திருட முயற்சிக்கக்கூடிய அந்த திரிபுவாத அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். பாராளுமன்ற கட்டிடத்தில் கொள்கை ரீதியிலான அரசியல் இயக்கங்கள் மாறுபாடு இருந்தாலும் கூட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த தருணத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். நாட்டை ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய பாரத பிரதமர் பிரதமர் கையால் இந்த பாராளுமன்ற கட்டிடம் திறப்பது பெருமையே. இங்கே திரௌபதி முர்மு ஜனாதிபதி அவர்களை அவமதித்து விட்டார்கள் என்று சொல்லி குய்யோ முறையோ என்று கூப்பாடுபடக்கூடிய இவர்கள்தான் இந்த திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு மலை சாதி பட்டியல் மக்களை சார்ந்த ஒரு பெண்மகள் அவளை குடியரசுத் தலைவராக ஆக்கிய பொழுது எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இவர்கள். இவர்கள் முர்முவுக்காக ஆதரவாக பேசுகிறார்கள் என்பது இல்லை, நீலக்கண்ணீர் வடிக்கிறார்கள்.